இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருஹிருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திருஹிருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று ஜூன் திங்கள் 27 நாள். ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த ஹெலன் கெல்லர் என்பவரை பற்றி பேசியிருக்கிறேன். இன்று மீண்டும் அவரை பற்றி பேச விரும்புகின்றேன். காரணம், இன்று அவர் பிறந்த நாள். 1880 இதே ஜூன் திங்கள் 27 நாளிலே அவர் பிறந்தார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவருக்கு 19 மாதம் இருந்தபொழுது ஏற்பட்ட ஒரு காய்ச்சலினால் அவர் தன்னுடைய செவித்திறனையும் பார்க்கின்ற திறனையும் இழந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு அவருக்கு சலிவான் என்கின்ற ஒரு தாதி அமைக்கப்பட்டு, உதவி செய்வதற்கு அமைக்கப்பட்டு, அவரின் மூலமாக அவர் படிப்பதற்கு கற்றுக்கொண்டார் என்பதும் தெரியும். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தில், அதாவது த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்கின்ற அந்த புத்தகத்தில், அவர் தன்னுடைய வரலாறை பற்றியெல்லாம் குறிப்பிடுகின்றார். அதிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவருக்கு 5-6 வயது இருந்தபொழுது இந்த சலிவான் என்கின்ற இந்த பெண் வருகின்றார். அவர் அவருக்கு எவ்வளவோ முறை சொல்லித் தருவதற்கு முயற்சிக்கின்றார். கூட இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன, அவர் பார்க்காத அந்த பொருள்களெல்லாம் என்ன என்பதை அவர் எவ்வளவோ அவருக்கு சொல்லி தருவதற்கு முயற்சிக்கின்றார். ஆனால் இந்த பெண் பார்வையில்லை, கேட்பதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை. எனவே இவர் எதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், மிகவும் பிடிவாதமாக இருக்கின்றார். ஆனால் அந்த நேரத்தில் திடீர் என்று ஒரு முறை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை அந்த தண்ணீர் பைப்பிலே அவருடைய கையை காட்டி வாட்டர் என்று இவருடைய உள்ளங்கையிலே எழுதிய பொழுது அவர் பிடித்து கொண்டார். இந்த பொருளுக்கு பெயர் தண்ணீர் என்பதை பிடித்து கொண்டார். அந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். என்னவென்றால், ஐ ஹேட் அ மிஸ்டி கான்ஷியஸ்னஸ், எனக்கு ஒரு விதமானது. மிஸ்டி கான்ஷியஸ்னஸ் என்றால், ஏற்கனவே இருந்த விஷயங்கள் மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவது, அதை போன்ற ஒரு உணர்வு நிலையை நான் உணர்ந்தேன். அதுவும் அல்லாது இந்த மிஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ், இந்த மொழியினுடைய அந்த மறைபொருள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தருணத்திலே உணரத் தொடங்கியது, புரிய தொடங்கினேன். இந்த மொழியினுடைய மறைபொருளை நான் உணரத் தொடங்கினேன் என்றார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு வாய்ப்பை அவர் பற்றி கொண்ட அவர் அந்த அவருடைய வரலாற்றிலே சொல்கிறார்கள், ஒரே நாளிலே
செவித்திறன் இல்லாதவர் பார்வை இல்லாதவர் 30 வார்த்தைகளை ஒரே நாளிலே கற்றுக்கொண்டார் பிறகு தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலே ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை இவ்வாறு அவர் கற்றுக்கொண்டார் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் நண்பர்குரியவர்களே இன்றைய நாளிலே இவர் நம் எல்லோருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கின்றார் வாழ்விலே நமக்கு வாய்ப்புகள் அவ்வப்பொழுது நம்முடைய வாசல் கதவுகளை தட்டுகின்றன நாம் அதை பற்றிக்கொள்கின்ற பொழுது பற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து நம்முடைய உழைப்பின் காரணமாக அதை மென்மேலும் நம்முடைய கவனத்தை செலுத்துகின்ற பொழுது நாம் வாழ்வினுடைய அடுத்த கட்டத்திற்கு உயர்கின்றோம் கொஞ்சம் கூட தளராமல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் அவருடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தன்னுடைய வாய்ப்புகளை தவறவிடவில்லை எப்பொழுதெல்லாம் புதுமைகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் தன்னுடைய மரணம் மட்டிலும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் இன்றும் உயிர்ப்பிற்கு பிறகும் தொடர்ந்து திரு இருதயத்தின் வழியாக நம்மோடு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வழங்குபவராக இருந்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வினுடைய ரகசியம் என்பது நம்முடைய வாயில்களை தட்டுகின்ற அந்த வாய்ப்புகளை நாம் பற்றிக்கொள்வது அந்த 6 வயதிலே அந்த சிறுமிக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு அவரை வாழ்வினுடைய ஏதோ வேறொரு கட்டத்திற்கு இட்டுச் சென்றது பலருக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார் நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வாறு இந்த வாய்ப்புகளை பற்றிக்கொள்கின்ற வாய்ப்புகளை விடாமுயற்சியின் மூலமாக நாம் எவ்வாறு தொடர்ந்து அதை மேம்படுத்துகின்றோம் என்பதை எண்ணி பார்ப்போம் குறிப்பாக இன்றைய நாளிலே தொழில் முனைவோருக்காக ஜெபிப்போம் அவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான விதத்திலே பயன்படுத்தவும் சரியான வாய்ப்புகளை இறைவன் அவர்களுக்கு தரவும் அது மட்டுமல்லாது அவர்கள் விடாமுயற்சியோடு கொஞ்சம் கூட மனதிலே தளர்ச்சி இல்லாமல் அவர்கள் அதை பற்றிக்கொண்டு மென்மேலும் வாழ்விலே உயர்வடைய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே பல்வேறு தொழில் முனைவர்கள் சோர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஜெபம் ஆறுதலாகவும் உற்சாகம் அளிப்பதாகவும் இருக்கட்டும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும் கிறிஸ்துவின் விழாவின் திருநீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றியருளும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ்ந்திட எனக்கு கற்பித்தருளும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தம் உள்ள என் இயேசுவே என் இருதயத்தை இருதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரம் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரம் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரம் மரியாளின் மாசற்ற திருஹிருதயமே என் சிநேகமாயிரம் உலக மக்கள் அனைவராலும் உமக்கு இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள என் இயேசுவே என் இருதயத்தை உம் இருதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரம் 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 மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே என் இரட்சணியமாயிரம் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள என் இயேசுவே என் இருதயத்தை உம் இருதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரம் 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 இயேசுவின் மதுரமான
परिहारமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள என் இயேசுவே என் இருதயத்தை உம் இருதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே சிநேகமாயிரும் 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே சிநேகமாயிரும் மனிதர் அனைவராலும் இழைக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள என் இயேசுவே என் இருதயத்தை உம் இருதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனித அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள என் இயேசுவே என் இருதயத்தை உமது இருதயத்திற்கு ஒத்ததாக செய்தருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் இரட்சணியமாயிரும் என் இயேசுவே உங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இன்பப்பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாளின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கும் போற்றப்படுவதாக திரியதுக்கு வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணுல இருக்க எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்றப்பருக முத ஆட்சி வருக திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருளறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர்வற்றவர் நீரே திருவேற்றின் கனியாய இயேசும் ஆசீர்வற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே